நாட்டினிலே வணிகம் ஓங்கி நல்வாழ்வு பெருகுமாறே ஓட்டினாய் நாவாய். அன்னால் உறுதியும் திறனும் கொண்டே போட்டியில் எதிர்த்து நின்றாய். புன்மையோர் சூழ்ச்சியாலே வாட்டிய சிறையில் இட்டும் மனம் தளராது நின்றாய். தமிழ் மொழி ஓங்கி என்றும் என்றும் தரணியில் சிறக்குமாறு தமிழ் நூல்கள் இயற்றித் தந்தாய். தமிழ் குரல் போற்றி நின்றாய். தமிழர்கள் புதுவாழ்வு வெய்தி தரணியில் ஓங்குமாறு தமிழர்கள் தலைவா நாளும் தளர்விழாது உழைத்தாய் உழைத்தல் செய்தாய் என்று வ.உ.சியை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்வு இனிதே துவங்குகிறது. வ.உ.சி என்பது வெறும் மூன்று எழுத்து மட்டுமல்ல, இந்திய சரித்திரத்தில் தமிழக வரலாற்றில் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பெயர். சுதேசியம், சித்தாந்தம், கவிஞர், இலக்கண ஆசிரியர், இலக்கண உரையாசிரியர், பதிப்பாளர், மொழிபெயர்ப்பாளர், வழக்கறிஞர், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை படுத்திய ஆகச்சிறந்த செயல் அதிகாரி, செத்தாரையும் விழித்தலச் செய்யும் சொற்பொழிவாளர் என்று பன்முக பண்பு கொண்டவர் வ.உ.சி அவர்கள். இத்தகைய வ.உ. சிதம்பரனார் அவர்களினுடைய 150வது ஆண்டு விழாவினை கொண்டாடுவது இந்த சுதந்திர சிந்தனைக்கு கிடைத்த மிக பெரும் பேராக கருதுகிறோம். நண்பர்களே, வ.உ.சி என்றவுடன் நமக்கெல்லாம் சட்டென நினைவுக்கு வருவது சுதேசி கப்பல் கம்பெனியும் அவருடைய ஆகச்சிறந்த தமிழ் பணியும். இந்த இரண்டிற்கும் உறுதுணையாய் நின்ற, அவருக்கு துணையாய், அவருக்கு ஊன்றுகோலாய் இருந்தவர் மூரா கந்தசாமி கவிராயர் என்று அழைக்கப்படக்கூடிய முகவூர் ராமசாமி கவிராயர், அவருடைய மகன் கந்தசாமி கவிராயர். சுதேசி ஸ்ரீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற பெயரை நிறுவனம் என்ற நிறுவனம் 1882 இந்திய கம்பெனி சட்டத்தின்படி 1906 பதிவு செய்யப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் மூலதனமாக நிர்ணயிக்கப்பட்டது. அந்த தொகையினை திரட்டுவதற்காக தென்னிந்தியா முழுவதும் பயணம் செய்தவர் மூரா கந்தசாமி கவிராயர். 1908 திருநெல்வேலி எழுச்சியின் போது சுடப்பட்டு இறந்தவர்களின் குடும்பத்தார்களுக்கும், கைது செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பவர்களுக்கும், கைதாக இருப்பவர்களுக்கும் உதவுவதற்காக திருநெல்வேலி சேஷ்ட நிவர்த்தி நிதி வசூலிக்கப்பட்டது. இந்த நிதியினை வசூலிப்பதற்காக ஒரு அறிக்கையினை பாரதியார் அவர்கள் வெளியிட்டார். அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டு மகாஜனங்களுக்கு அறிக்கை என்று எழுதினார். அந்த அறிக்கையில் வசூலிப்பதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் முதலில் இடம்பெற்ற பெயர் மூரா கந்தசாமி கவிராயர். அதேபோல திருநெல்வேலி எழுச்சி வழக்கின் மிகச்சிறந்த ஒரு முக்கியமான சாட்சியாகவும் வ.உ.சிக்கு ஆதரவாக சாட்சி சொன்னவர் கந்தசாமி கவிராயர். 1908 விவேகபானு இதழில் கந்தசாமி கவிராயர் இப்படி எழுதுகிறார். 1907 முதல் தூத்துக்குடி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி விஷயமாகவும் எனது சொந்த விஷயமாகவும் நான் மதுரையில் இல்லை. சேலம், கோயம்புத்தூர், பாலக்காடு, கள்ளிக்கோட்டை முதலிய அயலிடங்களுக்கு யாத்திரை செய்து கொண்டிருந்ததால் அந்த ஆண்டு முழுவதும் விவேகபானுவினுடைய ஆசிரியர் பொறுப்பில் நான் இல்லை என்று குறிப்பிடுகிறார். இப்படி வ.உ.சிக்கு தோளோடு தோள் கொடுத்து நின்றவர் கந்தசாமி கவிராயர். 20வது நூற்றாண்டின் தமிழகத்தினுடைய இருபெரும் ஆளுமைகள் வ.உ.சியும் பாரதியும். இருவருமே இந்திய விடுதலை போராட்டத்தை வெகுஜன போராட்டமாக மாற்றியவர்கள். சுதேசி இயக்கத்தின் குழந்தைகள் இருவரும் ஒரே காலகட்டத்தில் ஒரே அரசியல் பின்னணியில் ஒன்றாக வெளிச்சத்திற்கு வந்தவர்கள். அத்தகைய இருவருடனும் நெருங்கி பழகியவர் கந்தசாமி கவிராயர். வ.உ.சியின் முதல் அரசியல் கட்டுரையான சுதேசி அபிமானம் என்கின்ற கட்டுரையை கந்தசாமி கவிராயர் ஆசிரியராக இருந்து வெளியிட்ட விவேகபானுவில்தான் முதல் கட்டுரை வெளியானது.
அதே போல பாரதியினுடைய முதல் வசன கவிதை தனிமை இரக்கம் என்பதுவும் 1904 விவேக பானுவில் தான் வெளிவந்தது. நண்பர்களே, வ.உ.சியினுடைய கவிதை பதிப்பாகி வெளிவருவதற்கு முன்பே பாரதியினுடைய கவிதை 1904 பதிப்பாகி வெளிவருவதற்கு முன்பே வ.உ.சியினுடைய மரபு கவிதை விவேக பானு இதழில் முதல் கவிதை வெளிவந்துவிட்டது. அதற்கும் உறுதுணையாக இருந்தவர் கந்தசாமி கவிராயர். வ.உ.சிக்கு தூத்துக்குடிக்கு சென்று தொல்காப்பிய இலக்கணம் நடத்திய சோழவந்தான் அரசன் ஜன்முகனாரை அவருக்கு வ.உ.சிக்கு அறிமுகப்படுத்தியவரும் மூரா கந்தசாமி கவிராயர் தான். நேற்று கூட சிலபதி சார் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் போது ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டார். வ.உ.சி சிறை செல்வதற்கு அவர் கைதாகி சிறை சென்றவுடன் வ.உ.சியினுடைய நண்பர்கள் பாதி பேர் சென்று விட்டார்கள். அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை என்று சொன்னவுடன் மீதி பேர் சென்று விட்டார்கள். வ.உ.சிக்கு விடுதலையாகி மீண்டும் வந்தபோது மீதமிருந்தவரும் அவருடைய நண்பர்களும் சென்று விட்டார்கள். ஆனால் வ.உ.சியினுடைய தொடக்க காலம் முதல் அவருடைய இறுதி காலம் வரை உடனிருந்த நண்பர்கள் மிகச்சிலர். அந்த மிகச்சிலரில் மிக முக்கியமானவர் கந்தசாமி கவிராயர். த பிராவின்ஸ் ஆஃப் புக் என்ற தன்னுடைய ஆங்கில நூலில் சலபதி சார் அவர்கள் ஒரு குறிப்பு கொடுப்பார். வ.உ.சாவிற்கு முன்பே பதிப்பு உலகில் மிகச்சிறந்த முக்கியமான பதிப்பாளர்கள் என்ற பட்டியலில் இடம்பெற்றவர் கந்தசாமி கவிராயர். அப்படிப்பட்ட அந்த கந்தசாமி கவிராயரை பற்றி வ.உ.சி தன்னுடைய சுயசரிதையில் குறிப்பிட்டிருக்கிறார். நண்பர்களே, அப்படிப்பட்ட கந்தசாமி கவிராயர் வளர்ந்து வாழ்ந்த ஊர் இந்த ராஜபாளையம்மன். வ.உ.சி தூத்துக்குடியில் சைவ சித்தாந்த சபையில் நெருக்கமான தொடர்பு இருந்தது. தன்னுடைய பேச்சுக்கள் அத்தனையும் தான் பேசுவதற்கு அடித்தளம் விட்டது சைவ சித்தாந்த சபைதான் என்று வ.உ.சியே குறிப்பிட்டிருக்கிறார். வ.உ.சிக்கு சித்தாந்தமும் தெரியும், வேதாந்தமும் தெரியும். சித்தாந்தமும் வேதாந்தமும் ஒன்றே என்ற கொள்கையை உடையவர் வ.உ.சி. வேதாந்தம் என்று எடுத்துக்கொள்கின்ற போது கைவல்ய நவநீதம், இந்த கைவல்ய நவநீதத்தை உலகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்த்த பெருமை மகா கோவிந்தசாமி அவர்களை சாரும். அந்த மகா கோவிந்தசாமி அவதரித்த அவர் பிறந்த ஊர்தான் நமது ராஜபாளையம்மன். ஆஸ்துரையினுடைய கொலையில் வாஞ்சிநாதன் அவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கிக்கான தொகை வசூலிக்கப்பட்டு அனுப்பப்பட்டதும் இந்த ராஜபாளையம்மன் தான். இப்படி வ.உ.சியினுடைய தொடக்க காலம் முதல் இறுதி காலம் வரை அவருக்கு பக்கபலமாக இருந்த ஒரு ஊர் எதுவென்றால் அது நம்முடைய ராஜபாளையம்மன் தான். இன்றைக்கும் வ.உ.சியினுடைய நேரடி வாரிசுகள் வாழ்ந்து வரக்கூடிய ஊரும் இந்த ராஜபாளையம்மன் தான். அப்படிப்பட்ட இந்த ராஜபாளையம் மண்ணில் வ.உ.சிக்கு 150வது ஆண்டு கொண்டாட்டத்தை இந்த சுதந்திர சிந்தனை அமைப்பு நடத்துவதில் இந்த எங்களுடைய சுதந்திர சிந்தனை அமைப்பு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறது. அப்படிப்பட்ட உலகமே வியக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு உன்னத மனிதனினுடைய விழாவில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வரலாற்று அறிஞர்களுள் ஒருவர். தனது 17வது வயதிலேயே வ.உ.சியினுடைய கடிதத்தை தொகுத்து வெளியிட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர். இன்று வரையிலும் தன்னுடைய தேடல் பணியை தொடர்ந்து தேடிக்கொண்டிருப்பவர். இலங்கை வரை பயணம் செய்து வ.உ.சி எழுதிய திலக மகரிஷி கட்டுரைகளை தொகுத்து நூல் வடிவாக்கம் செய்து கொண்டு வந்தவர். வ.உ.சி குறித்து வ.உ.சியினுடைய முக்கியமான வாழ்வில் நடந்த அவருடைய திருநெல்வேலி எழுச்சியின் போது நடைபெற்ற அந்த முக்கிய வரலாற்று ஆவணங்களை எல்லாம் தொகுத்து நமக்கு வழங்கியவர். வ.உ.சி மட்டுமல்ல, பாரதி குறித்தும் புதுமை பித்தன் குறித்தும் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆய்வு பணியில் செய்து வரக்கூடியவர். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்று இன்றைக்கு சென்னை வளர்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஆகச்சிறந்த பேராசிரியர். தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எப்படி 19ஆம் நூற்றாண்டில் ஆகச்சிறந்த பதிப்பாசிரியர் வ.உ.சா என்று நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டோமோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மிகச்சிறந்த பதிப்பாளர் ஆயிரா வேங்கடாசலபதி அவர்கள். அத்தகைய சிறப்பு மிக்க சலபதி சார் அவர்கள்
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது நம்முடைய சுதந்திர சிந்தனைக்கும் நமக்கும் பெரிய பேராகவும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாகவும் நாங்கள் கருதுகிறோம். அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் தன்னுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் நமக்காக செலவழிப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அன்னார் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் ராஜபாளையம் தமிழ்ச்சங்கம் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. இந்த நிகழ்வில் தொடக்க உரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நண்பர் வேலாயுதம் பொன்னுச்சாமி அவர்களையும் ராஜபாளையம் நகரில் இருக்கக்கூடிய அத்துணை இலக்கிய நண்பர்களையும் எங்களுக்கெல்லாம் பக்கபலமாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய ரவிச்சந்திரன் சார் அவர்களையும் வ.உ.சியினுடைய நேரடி வாரிசு வந்திருக்கிறார்கள் அவர்களையும் நமது சுதந்திர சிந்தனை சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம்.